ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் க்ரானிக்கல் பெஞ்சி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்மளே ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியை உருவாக்கி அதை ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருந்து வெஞ்சர் கேபிட்டல்ஸ்ட்ட ஃபண்டை ரைஸ் பண்ணி அதை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுல இருந்து நம்மளோட ஒரு ஷேர் எப்படி சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு ஏறி வரைக்கும் டீட்டெயில் தான் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நம்மளோட பேரண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங், அது ஒரு சூதாட்டம், இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்க போவே கூடாது, நீட்டாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க் கொடுப்பாங்க, இல்லை எல்ஐசி அவங்க போய் கொடுப்பாங்க. பட் அவங்களோட ஒரு உண்மையான சைடு என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதை நம்ம இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம். அண்ட் அதை கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். ஸ்டாக் மார்க்கெட்டா, அதெல்லாம் வேணாம்ப்பா, சூதாட்டம் மாதிரி, கிட்டத்தட்ட கேம்லிங்க்கு ஈக்குவல், அதுக்கெல்லாம் போகவே கூடாது, தேவையில்லாத வேலைப்பா அப்படின்னு சொல்கிற எல்லாரும் அவங்களோட பணத்தை எங்கே போய் போடுவாங்க, பேங்க்கில் எப்படி கட்டுவாங்க, இல்லைன்னா எல்ஐசியில் போய் பாலிசியாக கட்டுவாங்க. பேங்க் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான், ஆனால் வருஷத்தோட பணம் விற்கும் 6%. அதாவது வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் உங்கள் கையில் 100 ரூபா இருந்துச்சுன்னா வருஷத்தோட எண்டிங்கில் அந்த 100 ரூபா இல்லைங்க, வெறும் 94 ரூபா தான். ஸோ உங்கள் பணம் வளர போகிறதே இல்லை. அப்புறம் எல்ஐசியில் போட்டால் நல்ல லாபமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? 20 வருஷத்துக்கு உங்கள் அமௌண்ட்டை லாக் பண்ண மாதிரி லாக் பண்ணி வச்சுருவான். 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ப்ராஃபிட் மாதிரி கொஞ்சோன்னு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வயசான காலத்தில். ஆனால் இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு நல்ல லோன் கொடுத்து அதில் ப்ராஃபிட் பார்ப்பாங்க, இல்லை அவங்களுமே சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வச்சு ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்ப்பாங்க. எல்ஐசி என்ன பண்ணுவோம், நேராக அதுவும் பங்கு சந்தைக்கு தான் போவோம். ஸோ அவங்களும் நிறையா கம்பெனிஸில் இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சீட்டாக விளையாடிட்டு இருக்காங்க, எல்ஐசியில் எஸ்பிஐயில் 8.62% ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, டைட்டனில் 3.96% ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, கனரா பேங்க்கில் 8.11% ஆஃப் ஷேர்ஸ் இவங்க வச்சிருக்காங்க, ஏர்டெலோட 3.63% ஷேர்ஸ் நம்ம எல்ஐசிட்டு தான் இருக்குது, டாடா கெமிக்கல்ஸில் 8.50%. இந்த மாதிரி இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 296 கம்பெனிஸ் எல்ஐசி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கிடைக்கிற கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் டிவிடன்ஸ் மூலியமாக இவங்க பயங்கரமாக ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அதில் வரதில் ரொம்ப 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 கம்மியான அளவை பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா இந்த வீடியோலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்ஐசியாக இருக்கட்டும், அவங்களே நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கி அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக மணியை க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் தாங்க அவங்க பயங்கரமான லாபத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு கொஞ்சோண்டு அமௌண்ட்டை சும்மா அப்படி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேம்லிங்கிறாங்க. இது கேம்லிங்னா எதுக்கு, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இது கேம்லிங் கிடையாது, மக்கள்களோட மைண்ட் செட் தான். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இன்வால்வ் ஆகிறதுனால நிறையா மக்களுக்கு அது மேலே ஒரு பயம், அந்த பயத்தினால அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் இதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி இன்டெலிஜென்ட்டாக ரிஸ்க் மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளும் ப்ராஃபிட் அடையலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோமா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென், பை பை.